சென்னை சூப்பர் கிங்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் போதுனா ஐபிஎலோட 38வது லீக் மேட்சோட முதல் பாதி முடிவுக்கு வந்திருக்கு. இந்த முதல் பாதியில் என்னலாம் நடந்துச்சு அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டனான ரவீந்திர ஜடேஜா டாஸ் வின் பண்ணாரு. நாங்க பவுலிங் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் சூஸ் பண்ணாரு. நிதானமா தான் தொடங்கினாங்க பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங்கை பொறுத்த அளவுக்கு மயங்க அகர்வாலும் தவானும் பொறுமையா தான் தொடங்கினாங்க. இதுக்கு மேல எனக்கு பொறுமை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மயங்க அகர்வால் 21 பந்துகளை 18 ரன்கள் எடுத்துருமோது அவுட் ஆயிட்டாரு. அடுத்து வந்த ராஜபக்சா ஜடேஜா ஓவர்ல அழகா தூக்கி அடிக்க டீப் ஸ்கொயர்ல இருந்த ருத்ராஜ் கைகோட் வந்துட்டு இருக்காரு. ஆஹா கேட்ச பிடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சா வழக்கம் போலதான் சிஎஸ்கே பண்ற தவறு, இங்கேயும் கேட்ச விட்டாங்க. அப்போ ராஜபக்சா ஒரு ரன்ல தான் இருந்தாரு. சிஎஸ்கே பேட்டிங் பவுலிங் எல்லாத்திலயும் கம்பேக் கொடுத்துட்டே வராங்க, ஆனா ஃபீல்டிங்ல மட்டும் கம்பேக் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. மும்பைக்கு எதிரால ஏகப்பட்ட கேட்ச் விட்டாங்க. அதே மாதிரி முதல் விக்கெட் விட்ட பஞ்சாப் இரண்டாவது விக்கெட் விழுந்தது 147ல. ஒருவேளை ருத்ராஜ் கைகோட் அழகா அந்த கேட்ச பிடிச்சிருந்தாரு அப்படின்னா ராஜபக்சே அவுட் ஆயிருப்பாரு. சிகர் தவன் ஒரு பக்கம் விளையாண்டு இருந்தாலும் சரி, இன்னொரு ரெண்டுக்கு வர பேட்ஸ்மேன் அவுட் பண்ணிட்டே இருந்திருக்கலாம். சிஎஸ்கே ஒரு மொமெண்டம் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும். இந்த மேட்சையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்திருக்கலாம். ராஜபக்சே 32 பந்துகளை 42 ரன்கள் எடுத்தாரு. அவ்வளவுதான், சிகர் தவனை கையிலே பிடிக்க முடியல. அடுத்த விக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் சேஞ்ச் பண்றாரு ஜடேஜா. இங்க வாங்க அங்க வாங்க அப்படின்னு சொல்லி மாத்துறாரு. ஆனா மாத்து கட்டில அடிக்கிறாரு சிகர் தவன். ஆனா சிக்ஸ் எல்லாம் அடிச்சு கஷ்டப்பட மாட்டேன், போரா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்லயே சிகர் தவன் போரா அடிச்சு தள்ளுறாரு. அடுத்து வந்த லிவிங் ஸ்டோன் 7 பந்துகளை 19 ரன்கள் எடுத்தாரு. பேர் ஸ்டோன் 3 பந்துகளில் 6 ரன்கள் எடுத்தாங்க. அவ்வளவுதான் பேட்டிங், மொத்தம் விழுந்ததே 4 விக்கெட் தான். சிகர் தவன் இருக்காரு, அவர் தான் வேற லெவல் இன்னிங்ஸ் ஆடி விட்டாரு. சிஎஸ்கே எதிராக எப்பவுமே நான் கெத்துதாங்க அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு முறை சிகர் தவன் 59 பந்துகளில் 88 ரன்கள் எடுத்தாரு. அதுல 2 சிக்ஸர்லயும் 9 3லயும் விளாசினாரு. இதனால பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 187 ரன்கள் எடுத்தாங்க 4 விக்கெட் இழப்புக்கு. சிஎஸ்கேட பாலிங்க பொறுத்தளவுக்கு எப்பவும் போல பிராவோ சிறப்பாக பால் பண்ணாரு. 4 ஓவர்கள் பந்து வீசி 42 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. தீக்ஷனா 4 ஓவர்கள் பந்து வீசி 32 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. இது இல்லாம 4 பேர் பவுல் பண்ணாங்க, ஆனா யாருமே விக்கெட் எடுக்கல. முகேஷ் சௌத்ரி 4 ஓவர்கள் பந்து வீசி 36 ரன்களை விட்டு கொடுத்தாரு. சாண்ட்னர் 2 ஓவர்கள் பந்து வீசி 8 ரன்கள் விட்டு கொடுத்தாரு.